ஹாய் பீபோஸ், தமிழ் சினிமாவோட பிரபலமான உச்சக்கட்ட நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவருமான கமலஹாசன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலானது கடந்த சில நாட்களாகவே வெளியாகி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவில் நிறைய பல புதுமைகளை செஞ்சிருக்காரு. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக இன்னைக்கு வரைக்குமே வளம் வந்துகிட்டு இருக்காரு. இவர் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு பன்முகத்திறமை கொண்ட மனிதராக தமிழ் சினிமாவில் வளம் வந்துகிட்டு இருக்காரு. ஒரு நடிகராக, இயக்குனராக, தயாரிப்பாளராக, பாடகராக, பாடல் ஆசிரியராக இப்படி பன்முகத்திறமை கொண்ட மனிதராக வளம் வந்த கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் தான் அரசியல் பிரவேசமும் பண்ணார். மக்கள் நீதி மய்யம் அப்படிங்கிற ஒரு கட்சியும் ஆரம்பித்தார். சினிமா ஒரு பக்கம், மக்கள் பணி ஒரு பக்கம், இப்படி ரொம்பவே பிஸியாக இருக்க கமலஹாசன் அவர்கள் கூடுதல் பணியாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வெற்றிகரமாக போய்கிட்டு இருந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்க ஆரம்பித்தார். இந்த நிகழ்ச்சியானது விஜய் டிவியில் கடந்த 2017 தொடங்கி கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக போய்கிட்டு இருக்கு. 4 சீசன்களை கடந்து 5வது சீசனில் அடியெடுத்து வச்சிருக்கு. இந்த சீசனையும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்குறாரு. இந்த நிகழ்ச்சியானது 50 நாட்களை கடந்து போய்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராரு அப்படிங்கிற ஒரு தகவலானது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கமலஹாசன் அவர்கள் என்ன நிலைமையில் இருக்காரு, அவருடைய உடல்நிலை குறித்த மருத்துவர் தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் சென்னையில் இருக்க பிரபலமான தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே தேர்தல் பணிகளில் மிகவும் பிஸியாக இருந்த கமலஹாசன் அவர்கள் தேர்தல் பணிகளை முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். அடிக்கடி அமெரிக்க பயணம் மேற்கொண்டதுனால அவருக்கு லேசான இருமல் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அவர் கொரோனா தொற்றுக்கான பரிசோதனையை மேற்கொண்டிருக்காரு. அதில் அவருக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து அவர் சென்னையில் இருந்த பிரபலமான தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கமலஹாசன் அவர்களுக்கு சுவாசப்பாதை கோளாறும் இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. சமீப காலமாகவே சின்னத்திரையிலையும் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சி வர்ற கமலஹாசன் அவர்களுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியை கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கக்கூடிய அந்த 2 நாட்களுக்காக பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆவலாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு கமலஹாசன் அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகியிருக்கு. இந்த ஒரு சூழலில் கமலஹாசன் அவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு அந்த மருத்துவமனையில் தான் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகிருக்கு. இதை பற்றிய மருத்துவர் அறிக்கை ஒன்று இப்போ வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மருத்துவர் அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமலஹாசன் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு, அமெரிக்க பயணம் முடிஞ்சு வந்ததுனால லேசான இருமல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சை செய்து பார்க்கும்போது அவருக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுவாசப்பாதை கோளாறுகள் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே வருவது சகஜம்தான். அதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்களுக்கும் வந்திருக்கு. இதனால் அவருடைய உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஒரு சகஜமான மனிதரை போல தான் இருக்கார். கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு அதுக்கான சிகிச்சைகள் முடிஞ்ச பின்னர் தான் கமலஹாசன் அவர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியேறுவார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. சமீப காலமாகவே பிக்பாஸ் நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த வார பிக்பாஸ் நிகழ்ச்சியை யார் தொகுத்து வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களும் சரி, தமிழக மக்களும் சரி பிரார்த்தனைகளை மேற்கொண்டுட்டு வராங்க. கமலஹாசன் பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.